சூப்பரா பார்த்தா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஈஸியா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லயே இத வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் என்னோட weight வந்து தாங்குதா அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்க்கறேன் நல்லா படுத்துறோம் பாருங்க ஆனே ஒரு 80-90 கிலோ இருப்பேன் என்னோட weight வந்து எப்படி இது தாங்குது அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிடுவோம் 130 டிகிரி அத படுக்குற மாதிரி இருக்காது உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்காது சோ ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கும் பாடி வந்து ஹீட் ஆகாது உள்ள பார்த்தா ஸ்பாஞ்ச் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தா ஸ்பாஞ்ச் இருக்கு பாருங்க சோ ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர்லயே மொத்தம் 5 கலர்ஸ் இருக்கு நீங்க இத பாத்துக்கலாம் கலர் இருக்கு பாருங்க ஒயிட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே வெளிய இழுத்தீங்கனா அடுத்த ஸ்டேஜ் தேவையான கிச்சன் கேஜெட்ஸ் இருக்கு ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு சோ உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து நிறைய பொருட்கள் எல்லா இடத்துலயும் வாங்குவீங்க ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே நீங்க பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப சுலபமாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க சோ நம்ம கூட சார் இருக்காங்க ஃபுல் டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கும் வணக்கம் சோ நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு சேலத்துல நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆர்பிடி மால் இருக்கு நமக்கு ஏஆர்எஸ் தியேட்டர் பார்த்தா சேலத்துல எல்லாருக்கும் தெரியும் ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே தான் நமக்கு ஆர்பிடி மால் அங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நம்ம கடை இருக்கு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி யூடியூப் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸ் மட்டும் இல்லாம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ட்ரெண்டிங் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் மத்தக்கெல்லாம் கிடைக்காதுங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ எவ்வளவு நாளா இந்த ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம் நம்ம வந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கு 20 வருஷத்துக்கு மேல வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டீங்க சோ நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கு நான் எல்லாமே ஒண்ணுனா காமிக்கிறேன் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ப்ராடக்ட் தான் இது ஒரு சின்ன பேக் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க என்னன்னு பாத்துக்கலாம் ஒரு பேக் உங்களுக்கு அந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட் இருக்கு சோ காட்னா வெளியில பிக்னிக் போறாங்க டூர் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காட் அது இந்த சின்ன பேக் உள்ள காட் இருக்கு ஆமா காட் இருக்கு ஸ்பேஸ் சேவிங் உங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் டூர் போறாங்க நடைப்பயணமா போறாங்க அந்த மாதிரினா இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி பேக் எடுத்துட்டு வந்து உள்ள வருது பாருங்க இதுதான் காட் சோ ஒரு சின்ன ட்ரைபாட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டே வச்சிருக்காங்க ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சோ வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஈஸியா இருக்கும் எங்கெல்லாம் நம்ம பேக் எடுத்து நம்ம கிரிக்கெட் பேக் எடுத்துட்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு போய்க்கலாம் உங்களுக்கு இடத்த அடைக்காது உங்களுக்கு எங்க வேணாலும் பயன்படுத்தக்கூடியது சூப்பரா இருக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதை அசம்பிள் பண்றது வந்து ரொம்ப வெரி சிம்பிள் உங்களுக்கு ஒரே ஸ்டெப் தான் ஒரு ஒரு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இதை வந்து அசம்பிள் பண்ணலாம் இந்த கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க பாருங்க சோ வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு ஒரு காட்டே ரெடி ஆயிடுச்சு பிரஸ் பண்ணா மட்டும் போதும் அவ்வளவுதான் காட் போடவே ரெடி ஆயிடுச்சு சோ இதோட ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்புல கொடுத்துருக்கும் சோ 5 லெக் வரதுனால 170 கிலோ வரைக்கும் நீங்க இதுல வந்து படுத்துக்கலாம் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ரொம்ப பாடியா இருக்கிறவங்க கூட வெயிட் அதிகமா இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம் நீளமா இருக்கிறவங்களும் ரொம்ப ஹைட்டா இருக்காங்கன்னாலும் அவங்களும் படுத்துக்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா 6.5 அடி நீளம் வரும் 2.5 அடி அகலம் வரும் உட்காந்து பாருங்க எப்படி இருக்கு சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து தாங்குதா அப்படிங்கறத நான் செக் பண்ணி பாக்குறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 170 வரைக்கும் தாங்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து நல்லா படுத்துருக்கோம் பாருங்க சோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கு இதுல அட்வென்ச்சர் வெளில போறவங்களுக்கு எல்லாம் வெளியே போறது இருக்கும் நல்லா நம்ம உட்காரும் போது 2-3 பேர் வரைக்கும் தாராளமா உட்காந்து நல்லா உட்காருங்க 3 பேர் வரைக்கும் தாராளமா உட்காருக்கலாம் வெயிட் நல்லா சப்போர்ட் தாங்கும் ஸ்டாண்ட் பார்த்தாலே தெரியும் எல்லாம் போது முக்கோண ஷேப்ல இருக்கிறதுனால வெயிட் கெபாசிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தாங்கக்கூடியது சோ உட்காரும் போதே அந்த குவாலிட்டி தெரியுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இடத்த அடைக்காது இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன ரூமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல வந்து பெரிய கட்டில் போட முடியாது இது வந்து ஈஸியா நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருப்பாங்க ஹாஸ்டல் இருக்கவங்களுக்கு சரியான பெட் கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும் எமர்ஜென்சி பாத்தீங்கன்னா வீட்லயே கெஸ்ட் வந்துடுறாங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தலையில படுக்க வைக்கணும்னு ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டில எடுத்து கொடுக்கலாம் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பிளஸ் வெளியில போறவங்க டூர் போறவங்க பிக்னிக் போறவங்க அவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜில எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுவாங்க லாஜில உங்களுக்கு ஹோட்டல்ல எல்லாம் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இடத்த அடைக்காது இப்ப மத்த கட்டில் வாங்கினா ஒரு இடம் கொடுத்தே ஆகணும் இது வந்து போர்ட்டபிள் தான் இப்ப எந்த எப்படி நம்ம ஈஸியா ஓபன் பண்ணுமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான் இருக்கு பாருங்க இதை பிரஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் ஜஸ்ட் லைட்டா லாக் பண்ணா போதும் ஓகே அவ்வளவுதான் ஒரே செகண்ட் தான் வித்தின் செகண்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேக் கொடுத்துறோம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக் வந்து அந்த பேக்ல வச்சு நம்ம எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம் நீங்க நடந்து போனாலும் தோல்ல மாட்டீங்களா டூ வீலர்லயே எடுத்து போய்க்கலாம்
கார்ல வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். சோ மேக்ஸிமம் வெயிட் கெபாசிட்டி எவ்வளவு? அதான் 170 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடியது. இதோட ப்ராடக்ட் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிலோ வரும். சோ எங்க வேணாலும் ஈஸியா எடுத்து போகக்கூடியது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லா எக் ஸ்டாண்ட் தான், சூப்பரா இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும், துருப்பிடிக்கிறது ப்ராப்ளம் வராது. ஆமா, இன்டோர் அவுட்டோர் எங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாரி இல்லைன்னா கார் போய் பொத்துவாங்க, அந்தோட மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ஆக்ஸ்போர்ட் கிளாத் சொல்லுவோம் அதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பட்டா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர் ஆகாது. உங்களுக்கு அப்படியே வழிச்சு விட்டாலே போதும், ஈஸியா பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. சோ சூப்பரா பாத்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். சோ வித் இன் செகண்ட்லயே உங்களுக்கு செகண்ட் கரெக்ட் தான் ஐடியா, சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடியது, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில போறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது சேரானா? ஆமா, இது வந்து சேர். பார்த்தாலே பாருங்க, ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்லைனர் சேர்னு சொல்லுவோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெக்லைனர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, ரிலாக்ஸா பாத்தீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெக்லைனர் வாங்கணும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா விலையை கேட்டாங்கன்னா நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கும். 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் பர்னிச்சர் ஷோரூம்லயும் கேட்டுக்கலாம். பேசிக் மாடல் வாங்கினாலே 15,000 ரூபாய் ஆகும், அது கம்மியா கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, ரெக்லைனர் சேரு. ஆனா இந்த ரெக்லைனர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படி முதல்ல யூஸ் பண்றது அப்படிங்கிற நான் காமிக்கிறேன். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 9 கிலோ இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கார்ல வச்சு வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா எடுத்துட்டு போய்க்கலாம், 2 லட்சம் எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு இருக்கும் போது குவாலிட்டி எப்படின்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு 120 கிலோ வரைக்கும் வெயிட் உட்காரலாம், 120 தாராளமா தாங்கும் உங்களுக்கு. பாருங்க, ஓபன் பண்றது ரொம்ப சிம்பிள். அதாவது ரெக்லைனர் வாங்கினா இன்னொரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இடத்த அடைச்சிட்டு அப்படியே இருக்கும், ரூம்ல போட்டீங்கன்னா இடம் அப்படியே அடைச்சிடும் உங்களுக்கு. இது வந்து அப்படி கிடையாது, தேவையான எடுத்து யூஸ் பண்ண போறோம், வேண்டாம் எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓபன் பண்றது ரொம்ப ஈஸி இருக்கு. பாருங்க, கொஞ்சம் அப்படி பின்னாடி சாய்ங்க, ஜஸ்ட் அப்படி சாஞ்சு அப்படியே பின்னாடி சாஞ்சிக்கலாம். அப்படி பின்னாடி சாஞ்சிங்க அப்படின்னா இதுல வந்து லாக் இருக்கு. ஓகே, இதற்கு பாருங்க நல்லா பார்த்து தெரியும் லாக் இருக்கு. இந்த லாக் லாக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி பின்னாடி போகாம அப்படியே நிற்கும். நம்மளுக்கு எந்த பொசிஷன்ல வேணுமோ எந்த பொசிஷன் அந்த பொசிஷன் வச்சுக்கலாம். இது வந்து பேப்பர் படிக்கிறதுக்கு, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கு, மொபைல் பாக்குறதுக்கு, சோ இந்த பொசிஷனுக்கு வந்து இது பேப்பர் டிவி பாக்குறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இல்ல இதுல தூக்கம் வருது, நம்ம நைட்ல பாருக்கீங்க தூக்கணும் அப்படின்னா அப்படியே என்ன பின்னாடி தலை சாய்ங்க அதுக்கு நம்ம கால் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்படியே நீங்க பின்னாடி சாஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கால் மேல வர்றதுனால கால் வலி வந்து ஃப்ரீயா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இப்போ நார்மலா டிரைவிங் பண்றவங்க ரொம்ப நேரம் உட்காந்து பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்குலாம் பேக் பெயின் அதிகமா இருக்கும். சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்க, பேங்க் ஸ்டாஃபா இருப்பாங்க, இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப பேக் பெயின் அதிகமா இருக்கும். சேர்ல உட்காந்துருக்குனால ரொம்ப நேரம் இந்த சேர்ல வந்து ஒரு 10 நிமிஷம் படுத்தினா போதும் நம்மளை மருந்து நம்ம தூங்கிடுவோம், நல்லா ரிலாக்ஸா இருக்கும். பேக் பெயின் கண்டிப்பா வருதுன்னா ரிலீஃப் ஆகும், நீ பெயினுக்கும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், அதான் அதோட மெயின் காசு. தூக்கம் வரும், நம்ம பெட்ல பொறந்து படுத்துக்கிட்டு இருப்போம், இதுல படுத்தோம்னா பொறண்டே படுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க நல்லா ரிலீஃபா இருக்கும், நிம்மதியான தூக்கம் வரும் உங்களுக்கு. இது சோ உங்களுக்கு வந்து வெயிட் தாங்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வேண்டாம். நானே 85-90 கிலோ இருப்பேன், என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா தாங்குது. சோ உட்காரும் போதே அவர் சொல்ற அந்த எல்லா ஃபீலுமே நம்மளால வந்து உணர முடியுது. சோ எப்படி இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்குது சேர் நார்மலாவே. இப்ப நார்மலா மார்க்கெட்ல இந்த மாதிரி சேர் உங்களுக்கு கிடைக்கும், அது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும். இது நம்ம கொடுத்துருக்கு வந்து காட்டன் துணி, இதுக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து காட்டன் துணி. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகாது, உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் உள்ள இருக்கிறதுனால நல்லா மெத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதுகுல புண்ணு வர்றது, முதுகு ஹீட் ஆகுறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ங்கிறது வராது. மார்க்கெட்ல கிடைக்கிறது பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்குறது காட்டன் வந்து நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடைக்காது. காட்டன்ல காட்டன் கொடுத்தாலும் சூப்பரா இருக்கும். இது ஃபுல்லா எவ்வளவு வெயிட் உட்காந்தாலும் ஃபிளெக்சிபிள் ஆகுறதுனால ரோப்போல எதுவுமே ஆகாது, வெயிட் ஜாஸ்தியா உட்காரலாம். 120 வரைக்கும் உட்காரலாம் உங்களுக்கு. மற்றபடி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வாஷபிள் அப்படியே மேல தண்ணி ஊற்றி நீங்க இது ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். இதுல கூட பார்த்தா அந்த பில்லோ இருக்கிறதுனால பேக் பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா கீழே பார்த்தா நீங்க தள்ளிக்கலாம், அட்ஜஸ்டபிள் பில்லோ இது. ஸோ நெக் பெயின் இருக்கவங்களுக்கு மேலே வச்சுக்கலாம், உங்களுக்கு தலைகாணி சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அழகாக ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக வீட்டிலே வச்சுக்கலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி ஈவினிங் டைம் நீங்கள் வந்து ஒரு மாடியில் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட எடுத்து போய் வச்சுக்கலாம், ஒரு மரத்தறி நிழலில் போட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கு ஃபேக்ட்ரியிலே வச்சுக்கலாம், ஆஃபீஸ் ரூமில் எடுத்து போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு மதியம் டைம் லஞ்ச் டைமில் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே வச்சுக்கலாம்.
கடைக்காரங்க, கடையில இருக்கிறவங்க, ஹோட்டல்ல இருக்கிறவங்க, ஃபேக்டரியில இருக்கிறவங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க எங்க வேணாலும் எடுத்து வச்சு யூஸ் பண்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்டு தான், இதை பாக்குறது எப்படி இருக்கு, சின்ன போர்டு மாதிரி இருக்கு. ஆமா, ரைட்டிங் போர்டு. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ரைட்டிங் போர்டு டேபிள்ல சேர்ல வச்சுப்பாங்க மடியில, அந்த மாதிரி போர்டு மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர் இது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அடிச்சாலும் உடையாது, சின்ன கீழே போட்டாலும் கிராக் ஆகாது, நசுங்காது, எதுவுமே ஆகாது. முக்கால் இன்ச்சஸ் திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பின்னாடி ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் எதுக்கு அப்படின்னா, இதை வந்து ஒரு டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன போர்டு வந்து டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாலு ஹைட்ல அட்ஜஸ்டபிள் டேபிள், ஃபோர் அட்ஜஸ்டபிள் ஹைட்ல நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியது, குழந்தைங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், பெரியவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டாண்டை சும்மா அப்படி பிடிச்சிட்டு லைட்டா விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு வெளியே வந்துடும். இந்த ஸ்டாண்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தா தரையில உட்காந்துட்டு குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, விளையாடுறதுக்கு இதுக்கு அதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பட்டன் ஒன்று இருக்கும், இங்க இருக்கு பாருங்க, ஒயிட் கலர் பட்டன் இருக்கும். இந்த ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வெளியே இழுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் இதை விட்டு, இப்போ நார்மலாக லேடிஸ்லாம் டிவி பார்த்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணோம் அப்படின்னா கூட காய்கறி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அயன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கு, பேப்பர் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா அப்படியே அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேல தூக்குறீங்கன்னா அடுத்த ஹைட் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு, பெரியவங்க படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சாப்பிட்ற டைனிங் டேபிள் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ப்ரெஸ் பண்ணி மேல தூக்குனீங்கன்னா இது நாலாவது ஹைட். நாலு ஹைட் மொத்தம் தரையில இருந்து பாத்தீங்கன்னா அரை ஹைட்டா பாத்தீங்கன்னா மேல ஏறும். இந்த மாதிரி இந்த ஆப்போசிட்ல போட்டீங்கன்னா அழகா லஞ்ச் சாப்பிடறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல கூட போட்டு ரெண்டு பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டா ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நார்மலா மத்த டேபிள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்து அதுக்குன்னு ஒரு இடம் நம்ம கொடுத்தாகணும், இடத்த அடிச்சுட்டு அப்படியே இருக்கும். இதுன்னா அப்படி கிடையாது, இதை பாருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா கீழே இறங்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகும்போது எடுத்துட்டு போயிக்கலாம், பார்க்கு பீச்சுன்னு போறோம் அப்படின்னா இதை நம்ம கார்ல வச்சு எடுத்து போயிக்கலாம், டூ வீலர் வச்சு எடுத்து போயிக்கலாம். அங்க போய் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடறதுக்கு பதிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியிலயும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி எல்லாம் எப்படின்னா, இதுல நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே கம்ப்ளைண்டே வராது உங்களுக்கு. இதுல பாத்தா எந்த கம்ப்ளைண்ட் வர போறது கிடையாது. நல்ல ஒரு ஸ்பேஸ் கன்வீனியன்ட்டா ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தா ஹெவியா தான் இருக்கும், ஃபுல்லா பவுடர் கொட்டினால துரு பிடிக்காது உங்களுக்கு. இதுல சோ பாருங்க, லைட் வெயிட்டா தான் இருக்கு, ஆனா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. சோ ஈஸியா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லயே இதை வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் காமிச்ச ரெட் கலர், இது இல்லாம பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கலர் இதுல வந்து அவைலபிள் இருக்கு. அஞ்சு கலர் அப்படின்னா இதை பாருங்க, பிங்க் கலர் ஒன்று இருக்கு உங்களுக்கு, இதுலயே பிளாக் கலர் இருக்கு, பிளஸ் எல்லோ கலர் இருக்கு, இது இல்லாம ப்ளூ கலர் ப்ளூ இருக்கு, பிளஸ் மெரூன் கலர் காஃபி கலர்ல வரும் உங்களுக்கு. இதுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு, கஸ்டமைஸ் பண்ணி கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கறத நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து கலர் என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குங்கிறத நம்ம இமேஜ் அமைச்சு வைக்கிறோம், அதுல என்ன கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர். சோ உங்களுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கு, கால் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷாப்போட லொகேஷன் சேலம் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து சேலம்ல வந்து விசிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க, ஏன்னா அவ்வளவு கன்வீனியன்ட்டா, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்டா இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் நீங்க கேக்குறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது, வாங்க அதோட பிரைஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதோட பிரைஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கட்டில் காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஃபோல்டிங் கட்டிலோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 3990 கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபோல்டிங் கட்டில் உங்களுக்கு. ஸோ இந்த ரேட்டு வெளியில வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம், இந்த ரேட்டுக்கு நோபல் அசோசியேட்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்டோட ரேட்டு கேட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ் சேர் காமிச்சோம். ஓகே, ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர்லயே மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இருக்கு, நீங்க இதை பாத்துக்கலாம், கலர் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ கலரு, ப்ளூ கலரு, அது மெரூன் கலரு, இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம நோபல் ஷாப்பிங்ல இதை கொடுக்கறது பாத்தீங்கன்னா 3990 ரூபாய் இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபோல்டிங் டேபிள் பாத்தீங்கன்னா வெளியே வாங்கினீங்க அப்படின்னா 3500 ரூபாய் 3600 ரூபாய்க்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், நோபல் ஷாப்பிங்ல வாங்குறதுக்கு எல்லாருக்குமே இப்போ தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ இது வந்து 3500 1000 ஆஃபர் பண்ணி 2500 கொடுக்குறோம், இதெல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. ஓகே, சேலத்தில் இருக்கிறவங்க நேரட்டாக ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஷோரூமில் பார்த்து வாங்கிக்கலாம். அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க இல்லை அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம், அதர் ஸ்டேட் மட்டும் தான் சார்ஜ் வருது உங்களுக்கு. இதில் அதுவும் மினிமம் சார்ஜ் தான் வரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரி இப்ப பண்றது இல்ல, பேமெண்ட் பண்றவங்களுக்கு இப்ப முதல்ல அனுப்பிச்சு வைக்கிறோம். சோ ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அவைலபிளா இருக்கு. சோ ப்ராடக்ட் குவாலிட்டியை பத்தி எல்லாம் கேள்வியே கிடையாது, தரமா இருக்கு.
ஸோ உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இவங்க கிட்ட இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹோம் அப்ளைன்ஸ் கேஜெட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டாக் வர வர வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ், சசி டால்கீஸ். தேங்க்யூ.